ஹலோ மக்களே வெல்கம் டு நம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்டெண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏஸ் செம்ம ஹார்ட் ஒர்க் அண்ட் செம்ம இன்ஸ்பிரேஷன் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஆல்யா மானசா இவங்கள ராணி சீரியலில் பார்த்தோம் அப்புறம் ராஜா ராணி டோலியும் பார்த்தோம் பட் சடனாக ப்ரெக்னன்சினால் வந்துட்டு சீரியலில் இருந்து குவிட் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் அவங்க ரெண்டு பேபி வந்து அவங்களுக்கு பிறந்துச்சு ஸோ ரெண்டுமே வந்துட்டு சி செக்ஷன் தான் ஸோ எவ்வளோ ஹார்ட்னு பார்த்துக்கோங்க பிகாஸ் சி செக்ஷன்னாலே ஈஸியாக வெயிட் கெயின் ஆகிடும் அதுவும் ரெண்டு குழந்தைங்க அம்மா போது இன்னும் கொஞ்சம் வெயிட் கூடுதலாக தான் காணப்பட்டுச்சு அண்ட் ஒரு டூ மந்த்ஸ் பேக்கே பார்த்தீங்கன்னா அவங்களே அஃபிஷியலாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஒரு சீரியலில் கம்மிட் ஆகியிருக்கேன் பட் என்ன சேனல்னு கண்டுபிடிங்க பட் ஹீரோ வந்துட்டு அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்ச பிடிச்ச ஒரு பர்சன் தான் அப்படின்றத மட்டும் அவங்க ஹிண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இப்போ கிடைச்ச சில சோர்சஸ் மூலயமா வந்துட்டு அவங்க ஜீல இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு அண்ட் விஜய் இருக்கிறதுக்கு மேபி ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் சான்ஸும் சன்னாக இருக்கிறதுக்கு ஒரு சிக்ஸ்டி ஆர் செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ என்ன ஹார்ட் ஒர்க்னு பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளோ வெயிட் இருந்தாங்க ஆக்சுவலாக அந்த செகண்ட் பேபி பிறந்தப்பல அவங்க பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் இப்போ இருக்க பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்டர் சஞ்சீவ் அவர்களே அதாவது அவங்க ஹஸ்பண்டே வந்துட்டு ஒரு டூ டேஸ் பேக் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஆலியா வந்துட்டு வித்தின் இந்த டூ மந்த்ஸில் டென் கேஜி லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக அவங்க ஹார்ட் ஒர்க்கையும் ஹார்ட் ஒர்க்கை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுற விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி கிஃப்ட் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டான ஒரு பேக் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு ஈவன் ஆலியா மனசா அந்த பிக்சரில் பார்த்தாலே செம்ம ஷாக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்காங்க அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் டூ மந்த்ஸாகவே ஆக்சுவலாக பாக்ஸிங் மாதிரி பண்ணி அந்த ஒர்க் அவுட் வீடியோலாம் அவங்க யூடியூப்லேயே போட்டிருக்காங்க ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இறங்கி செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக அவங்களால டென் கேஜி வெயிட் வந்து லாஸ் பண்ண முடிஞ்சிச்சு செம்ம இன்ஸ்பிரேஷன் நிஜமாவே ஆலியா மனசா இந்த விஷயத்தில் சொல்லியே ஆகணும் பிகாஸ் ரெண்டு குழந்தைய பேத்துட்டு ரெண்டுமே சி செக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வெயிட் கெயின் எவ்வளோ இருக்கும் அது எவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ எஃபர்ட் எடுத்து அந்த வெயிட்டை வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின் போது பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு ஸோ இப்பயே பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக ஏன் அப்படியே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க பட் ஹீரோயினாக இருக்கிறதுக்கு சில ஃபிட்னஸ் இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா ஸோ அதை அதனால அவங்க வந்துட்டு செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணி இப்போ செம்ம ஃபிட் ஆகியிருக்காங்க ஸோ இன்னமும் அவங்க வந்து அந்த ஒர்க் அவுட் கண்டினியூ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் மெகா சீரியல் ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஹீரோ யார் என்ன சேனல் என்ன ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருச்சு பட் இன்னும் ஷூட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க மேபி ஆலயா மனசாக்காக கூட இருக்கலாம் அதர்வைஸ் ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணி வச்சிருப்பாங்க நவம்பர் எண்ட் ஆர் டிசம்பரில் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் ஆலியாவோடைய நியூ சீரியல் நீங்கள் எல்லாருமே ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஸோ ஹீரோ யாராக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணுங்கள் நானுமே வந்துட்டு கெஸ்ட் பண்ணிக்கிட்டும் கேதர் பண்ணிக்கிட்டோம் இருக்கும் சப்போஸ் எனக்கு நியூஸ் கிடச்சுனா இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க